வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும்போது பிரச்சனைகள் வரும்போது பர்சனல் ப்ராப்ளமாக இருக்கட்டும் இல்லை ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் கிறிஸ்டியன் லைஃப்பில் இருக்கிற ப்ராப்ளம் எதுவாக இருக்கட்டும் அது எல்லாத்துக்குமே அடிப்படை என்ன தெரியுமா அந்த பா அந்த பிரச்சனையினுடைய வேர் எங்கே இருக்குது தெரியுமா நாம் எதை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் எதை கொள்கையாக கொண்டு இருக்கிறோம் என்கிறது தான் இருக்குது கொள்கை கரெக்டாக இருக்கணும் எதை நம்புகிறோம் டாக்டர் கரெக்டாக இருக்கணும் எதை விசுவாசிக்கிறோங்கிறது கரெக்டாக இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கை கரெக்டாக இருக்க முடியும் ஏன்னா எதை விசு நம்ம விசுவாசிக்கிறது அடிப்படையில் தான் வாழ்கிறோம் எல்லாருமே எல்லாருக்குமே ஒரு ஃபிலாசபி இருக்குது அவங்க ஒரு ஃபிலாசபின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஒன்றுமே தெரியாதவங்க கூட ஒரு தத்துவம் அவங்களுக்குள்ளே இருக்குது அதன் அடிப்படையில் தான் காரியங்களை செய்கிறோம் ஒரு ஒரு செயலும் அந்த தத்துவத்தின் அடிப்படையில் நடந்தான் நடக்கிறது ஏன் சொல்கிறேன் இதை அப்போ நம்ம விசுவாசிக்கிறது அவ்வளோ முக்கியம் பாருங்கள் உதாரணத்துக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவங்க கிரியை சார்ந்திருக்கும்படியாக போதிக்கப்பட்டிருந்தால் அது ஒரு தவறான போதனை பாருங்கள் கிருவையை சார்ந்திருக்கணும் அதுதான் கரெக்டான போதனை கிரியை சார்ந்திருக்கும்படியாக போதிக்கப்பட்டால் எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமாது ஏன் நான் ஆண்டவராக இயேசு நம்ம பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சாபத்தை எல்லாம் சுமந்து எல்லாத்தையும் தீர்த்து முடிச்சிட்டார் நம்ம பாவிகள்ில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவன் நமக்கு தயவு காட்டுறாரு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கள்லாம் சொந்தக்காரராக்கி இருக்காரு பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாரு அவருடைய குடும்பத்தில் நம்ம சேர்த்துட்டார் அப்புறம் சும்மா பாவி பாவின்னு சொல்லிட்டு கூடாது நம்ம தேவண்டி பிள்ளைகளாக இருக்கிறோம் இது கடவுளுடைய கிருபை இது என்னுடைய தகுதியினால் அப்படி ஆகலை நான் வந்து யோகியனாக இருந்ததுனால அப்படி கிடைக்கல நான் யோகியனாக இருந்தாலும் அது ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கும் கந்தயமாக இருக்குது அவர் கேட்குற நீதி அவருக்கு ஈக்குவலாக இருக்கணும் அவர் எவ்வளோ பரிசுத்தரோ அவ்வளோ பரிசுத்தமாக இருந்தால் தான் அவர் ஏற்றுக்கொள்வார் அதுக்கு நான் எங்கே போகிறது நம்மளால் முடியாது இன்றைக்கெல்லாம் தலையில நின்னாலும் இந்த ஜென்மத்தில் முடியாது எந்த ஜென்மத்திலையும் முடியாது அவரை போல் ஒரு நீதியை அடைய முடியாது ஆகவே தான் அவர் என்ன பண்ணிட்டார் நான் அடைய முடியாதுன்னு சொல்லி தான் அவர் கொடுத்துட்றாரு அவர் எப்படி கொடுக்குறாரு என்னுடைய பாவத்தையெல்லாம் அவர் மீது வைத்து என்னுடைய பாவக்கடனை அவர் மூலமாக அடைத்து என் கடனைலாம் தீர்ந்தது இப்போ நான் தண்டிக்கப்பட வேண்டியவன் அல்ல நான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியவன் சொல்லி என்னை ஏற்றுக்கொள்கிறார் இல்லையா அப்போ இதுதான் கத்தருடைய கிருவை அப்படி தான் நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கணும் அதை விட்டுவிட்டு நாம் நம்முடைய நற்கிரிகள் நம்முடைய குட்னஸ் நம்முடைய இது நம்முடைய யோகியதை நம்முடைய இது அதுன்னு பேசக்கூடாது பாருங்கள் அதன் அடிப்படையில் வாழ கற்றுத்தரப்பட்டால் தவறான போதனை இழப்பில்லாம் இருக்குது பாருங்கள் தவறாக அப்படி வாழும்படியாக நாம் கற்றுக் கொடுக்கப்பட்டால் அப்படி போதிக்கப்பட்டால் சந்தோஷமில்லாத ஒரு நிலைமை உண்டாகும் வாழ்க்கையில் அதிருப்தி உண்டாகும் வெறுப்பு உண்டாகும் கசப்பு உண்டாகும் எப்படின்னா நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கணும் நீங்கள் எத்தனை தப்பு பண்ணிங்க எத்தனை கரெக்டாக செஞ்சீங்கன்னு எப்போவுமே உங்கள் கணக்கு வந்து இடிக்கும் ஏன்னால் நம்ம எல்லாருமே பர்ஃபெக்ட் கிடையாது நடைமுறை வாழ்க்கை என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே நம்ம பர்ஃபெக்ட்டு கிடையாது அப்போ நம்மளை தான் ஆக்கினைக்குள்ளாது தீர்த்துக்குவோம் நம்மளே தாமே கண்டனம் பண்ணிக்குவோம் நாம் தகுதி இல்லைன்னு சொல்லிக்குவோம் தகுதி எட்ட சொல்லி எத்தனை பேர் ஜவுமன் போலாம் சொன்னால் தகுதி எட்டவன் நான் ஒன்றும் இல்லை நான் குப்பை தூசி புழு பூச்சி இதுதான் சொல்லிக்குவாங்க ஏன்னா அதை நம்புகிறாங்க அவங்க ஏன்னா தங்களுடைய தகுதியின் அடிப்படையில் தானே வந்துருக்குறாங்க ஜபத்துக்கு அப்போ வரும்போதே சொல்லிட்டு தான் வர்றாங்க நான் குப்பை தூசிட்டு அப்படி வர்றதுனால என்ன ஆகிடுது அவங்களுக்குள்ள தங்களை குறித்த ஒரு வெறுப்பு என்ன இது இப்படி இருக்குது வாழ்க்கையை மாற்றவே முடியலையே அப்படின்ற ஒரு சலிப்பு எல்லாம் வந்துடுது இது வந்து இந்த வெறுப்பு சளிப்பு கசப்பு எல்லாம் வந்து சேர்ந்து வந்து என்ன பண்ணுது தங்களுக்குள்ள தங்களை பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அடுத்தவன் மேலே பாய ஆரம்பிச்சிருது குடும்பத்தார் மேலே வட்டியில் இருக்கிறவங்க மேலே உலகத்தார் மேலே சபையில் இருக்கிறவங்க மேலே எல்லோரும் மேலே பாய ஆரம்பித்து அவன் இல்லை இவன் இல்லை இவங்களும் அப்படி தான் அவனும் மோசம்தான் ஏன்னா நம்ம மோசமாக இருக்கணுன்றதை நியாயப்படுத்துறதுக்கு அவனை விட நான் தேவலமாக்கும் நான் வந்து எவ்வளோ தேவலாம் அவனை காட்டலாம் இவனை காட்டலாம் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடுறோம் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இது பாருங்கள் உலகம் அப்படி இருக்குது இந்த காம்ப்ளிகேஷன்ஸை பார்த்திங்கன்னா இது இங்கேருந்து தான் வருது இதை தீக்கவே முடியாது பாருங்கள் இது அப்படி தான் இருப்பாங்க அந்த மாதிரி சபைகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த மாதிரி வீடுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒருத்தர் ஒருத்தர் குற்றஞ்சாட்டிக்கிட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் கசப்பு வச்சிக்கிட்டு இப்படி தான் இருப்பாங்க ஏன்னா சொல்ல சமாதானமாக இருக்க முடியாது ஏன்னா தங்களுடைய சந்தோஷமும் இல்லாத நிலையை மற்றவன் மேலே சுமத்தி ஆகணும் அவங்களுக்கு தாங்கள் சரியில்லைன்றது மற்றவனும் சரியில்லைங்கிறத கொண்டதான் தான் இவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் இதுதான் அவளுடைய பிரச்சனை இல்லைங்களா அப்போ இந்த ஒர்க்ஸ் தியாலஜி கிரியை இருக்க வேணுமென்ற போதனை எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாகிடுது பாருங்கள் மனுஷனுடைய சமாதானத்தையே கெடுத்து அவனுக்கு ஆகிடுது சமுதாயத்தையே கெடுக்குது அது இல்லையா அதனால தான் அது கூடாது சார்ந்து சார்ந்திருக்க வேணுமெங்கிற போதனை தான் சரியான போதனை ஏன்னா சார்ந்து சார்ந்திருக்கிற போதனை என்ன சொல்லுது ஏசு உன்னுடைய பாவனை மன்னித்து விட்டார் உன்னை ஏற்றுக்கொண்டார் பிள்ளையாயிட்ட இனிமே பிள்ளையை நடந்துக்க அவர் உன்னை நேசிக்கிறார் அவருடைய வாக்குத்தான் உனக்கு சொந்தம் அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் உனக்கு சொந்தம் உன்னுடைய தகுதியினால் அல்ல அவர் உன்னை நீதியின் வஸ்திரத்தினால் உடுத்துவித்து உன்னை நீதிமான்னு அறிவித்திருக்கிறார் உன் நீதிமானாக காண்கிறார் இது எவ்வளோ பெரிய ஒரு சமாதானத்தை உள்ளே கொண்டு வர்றது பாருங்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை உள்ளே கொண்டு வர்றது கடவுள் ஆசீர்வாதம்லாம் என்னது கடவுளிய மேலே தயவு காட்டுறாரு என்ன அவர் தயவாய் காண்கிறாருங்கிறதே எவ்வளோ பெரிய இது கடவுள் எனக்கு உதவி அப்போ என் கூட இருக்கிறார் அப்படின்ற ஒரு இது வந்து வாழ்க்கையில் வெற்றி தானாக வர ஆரம்பிச்சிருந்தது பாருங்கள் நல்லா புரிஞ்சுங்க தயவு செய்து எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உண்டாகுது பாருங்கள் இதுதான் கிரேஸ்தியாலஜி தியாலஜி வராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிறுவையில் நம்முடைய மீட்புக்காக செய்ததை மட்டுமே சார்ந்திருப்பது நம்முடைய கிரியை இதில் கொண்டு அதை இல்லை சேர்க்கறதில்லை கிரியை சார்ந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ததையே ஏற்றுக்கொள்றது இல்லை இவங்க கிரி மேலேயே சார்ந்திருப்பாங்க இல்லை ஏசு செய்ததையும் ஏற்றுக்கொள்வாங்க இவங்களதையும் கொஞ்சம் சேர்ப்பாங்க கூட ஆண்டவர் செய்ததையும் ஏற்றுக்குவாங்க இவங்களுடைய தகுதி இவங்களுடைய குட்னஸ் இவங்களுடைய நீதி இதையும் பேசுவாங்க அவங்க அதன் மேலேயும் சார்ந்திருப்பாங்க அதாங்க அதுதான் அங்கே பிரச்சனை கிருவையை சார்ந்தவர்கள் வந்து அப்படி இருக்க மாட்டாங்க வெறும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தங்களை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டாங்க அவர் என்ன செஞ்சார்ன்றதை பற்றி தான் மேன்மை பாராட்டுவாங்க அதுதான் வாழ்க்கை வெற்றி வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறது